தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான அந்த டெண்டர் முறைகேடு வழக்கை மட்டும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்குது, எப்படி பார்க்குறது? பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்களே. அதாவது அதிகாரிகள் மேலே நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, அதிகாரிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க, அவர் பேரில் தெளிவான எவிடன்ஸ் இல்லை, அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க கேஸை, சிம்பிளாக முடிச்சிடுவோம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய அவங்களும் ஜெயிக்கலை, நாங்களும் தோக்கலை, புரியுதா உங்களுக்குப்பா? அவரும் ஜெயிக்கலை, தான் ஒரு எந்த ஒன்றுமே கிடையாது, நான் நிரபராதி ஏதோ என்ன வெளில விட்டாங்க அப்படின்னு அவரோடு சொல்ல முடியாது. நாங்களும் வந்து ஐயோ நம்ம தோத்துட்டோமே, அவர் வெளில தப்பிச்சு போட்டாரே, எப்படா பதில் சொல்கிற மாதிரியும் நாங்களும் நிற்கலை. அவரு தெளிவாக சொல்கிறார், அதிகாரிகள் மேலெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எப்பயுமே நீங்கள் ஒன்று கவனிக்கணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, டெண்டர் முறைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதே ஒரு நீதிபதி எடப்பாடியை பார்த்து அவர் டிபார்ட்மெண்ட்டில் ஓப்பனில் கேட்டார், ஏம்பா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கானா, யார் முதலமைச்சரை பார்த்து கேட்குறாரு எடப்பாடியை, உன் சொந்தக்காரன் ஒரே ஒருத்தன் தான் உயிரோடு இருக்கானா டெண்டர் போடுறதுக்கு, வேறு யாருமே கிடையாதா? ஏன்னா கவர்மெண்ட் தானா, என்ன பண்ணுறீங்க? நீ போடுற வேலைக்கு போடுற எஸ்டிமேட் வரைக்கும் நீ என்கிட்ட காட்டி அப்ரூவல் வாங்கணும். அந்தளவுக்கு ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்போன ஆட்சி எடப்பாடியே நேருக்கு நேராக டிபார்ட்மெண்ட் வச்சு கேட்டோம், அதுவும் இருக்குது. பட் இப்போ இவர் ஒன்றும் எதுவுமே இல்லை, வேலுமணி மாதிரி ஒரு இந்த கேஸில் ஒரு பியூராக ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா அவங்க சொல்லவே இல்லையே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் மேலே எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது, கிளியராக எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் அதில் சொல்லியிருக்கேன். அதனால் டெஃபினட்டாக கவர்மெண்ட் அது எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த அதுக்குண்டான வேலைகள் சாராம்சம் போயிட்டே இருக்கு. இப்போ தானே டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு, போன கவர்மெண்ட்டில் அவங்க பீரியடில் அவங்க அதிகாரிகளை கூப்பிட்டு எது கேட்டாலுமே கவர்னர்கிட்ட நாங்கள் இப்போ புகார் கொடுப்போம், நான் அவர் விட்டுருவார், நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், டைரக்ஷன் வாங்குவோம், கேஸ் போடுவோம், உடனே கேஸில் ரிப்போர்ட்டு கேட்பாங்க, யார்கிட்ட அவங்க சீஃப் செக்ரட்டரிட்ட ரிப்போர்ட்டு கேட்பாங்க, துறை ரீதியாக ரிப்போர்ட்டு கேட்பாங்க, அவங்க பிரேம பேசி இல்லைன்றவாங்க, எந்த மூகாந்திரமும் இல்லைம்பாங்க, உடனே டக்குனு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் அவங்க தப்பிச்சு தப்பிச்சு போனது. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. வேணால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இன்னும் பாருங்கள் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அது வேணால் டெண்டர் முறைகள்லாம் அதிகாரிகள் தான், எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லலாம். இப்போ அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்குன்னு நீதியரசர் ஒத்துட்ருக்கார், இவரோட தொடர்பை தெளிவாக சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம், அது கேஸ் கண்டினியூ ஆகும். சொத்து குவிப்பில் ஏன் அதை ரிலீஸ் பண்ணது, சொத்து குவிப்பில் எதுக்கு வைக்கிறாங்க? அப்போ ஒன்றுமே இல்லை, நான் பியூர் மேன் அப்படின்னா அப்போ சொத்து குவிப்பையும் நீங்கள் வெளில போங்கன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால் அதில் ஒன்றும் தவறு கிடையாதா? அவங்க சொல்லியிருக்காங்க, அரசு அது உரிய முறையான எவிடன்ஸை எடுத்து கேஸை கண்டினியூ பண்ணும். தமிழ்நாடு அரசு சரியாக வாதாடலையோ? இல்லை, வாதாடலைன்னு சொல்கிறத விட அதை நீதியரசரோட பார்வைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன நல்லா வாதாடினாலும் நீதியரசரோட பார்வையில் இது இல்லைன்னா நான் இதை அனுப்புகிறேன், அதை எடுத்துகிட்டு வாங்குறேன். ஒன்று புரியுதா உங்களுக்கு? எல்லாமே சகப்பு சகப்பு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவேன். அவருக்கு என்ன தோணுவார், யோ நீ எல்லாமே சகப்பு சகப்புன்னு சொல்கிற, ஏதோ ஒரு கார்னரில் கருப்பு இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் அந்த கருப்பை சரி பண்ணிட்டு வையா அப்படிம்பார். அப்போ என்ன ஆகும், அது நீதியரசரோட பார்வை தான். அதனால் அவர் யோக்கியரும் இல்லை, நாங்கள் தெளிவில்லாத ஆளும் இல்லை, அதனால் எல்லாமே தெளிவாக தான் போகுது. இன்னும் இருக்குல்ல நடைமுறையை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டினியூ ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட திமுக அந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுது, அதை முறியடித்து வெளிவந்திருக்கார் எஸ்பி வேலுமணி அப்படின்னு அதிமுகவினர்லாம் சொல்கிறாங்க. இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு எங்கே வரும், எங்கே இடம் இருக்குது? அரசியலுக்குன்னா என்ன வேலை? நீ தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் போய் எல்லோரும் ஊழல் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா எங்கள் தேர்தல் வாக்குறுதி, எங்கள் தேர்தலில் நாங்கள் அதை வாக்குறுதியாக மக்கள்கிட்ட கொடுத்தோம், அதுக்காக தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் வந்து உட்கார்ந்துட்டோம். உட்கார்ந்தவொன்னே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முறையாகவே இந்த வேலையை பார்க்குறோம். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே எதிர்கட்சியாக இருக்கும்போதே நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போட்ட வழக்கு, இதில் எங்கே அரசியல் காழ்ப்புணர்ச்சி? நாங்கள் இப்போ எங்கே வழக்கு போடுறோம்? நாங்கள் அப்பயே போட்டு அப்பயே கொடுத்த வழக்கு. நீங்கள் எப்போ திருடுறீங்களோ அப்போ நாங்கள் உங்கள் மேலெல்லாம் வழக்கு போட்டுட்ருக்கோம், எப்போல்லாம் முறைகேடுன்னு எங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் வழக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் இதில் ஒன்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியே கிடையாது, உணர்ச்சி. ஏன்னா மக்களோட வரி பணம், அரசாங்கத்தோட பணம், மக்களோட வரி பணம், அது அதை மொத்தமாக
திருடிட்டு போது பாருங்கள் ஒரு கொலகார கொள்ளகார கும்பல், அந்த கும்பல் மேலே இருக்கிற கோபம், அது மக்களோட மக்களோட உணர்ச்சியாக பார்க்குறோம். அப்போ நாங்கள் இதை கூட செய்யலைன்னு வச்சுங்க ஒரு ஜட மாதிரி ஆகிடுவோம். அதனால் அந்த உணர்ச்சி கொடுக்குற மரியாதை காழ்ப்புணர்ச்சி இல்லை, அது உணர்ச்சி. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு எப்படி ரத்தாச்சு, அது மாதிரி இனி எல்லா வழக்குகளும் ரத்தாயிடும், இவங்களுடைய பொய் மூட்டைகள்லாம் அம்பலப்பட்டு போகும் அப்படின்றாங்க. அந்த பொய் மூட்டையை அம்பலப்படுத்துறதுக்கு தான் நீதியரசர் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. நீங்கள் பொய்யாக ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சிட்டீங்க பாருங்கள், அந்த பொய்யான்னு சொன்ன காரணத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் இனிமேல் நீங்கள் வேலுமணி பக்கமே போகக்கூடாது, எடப்பாடி பக்கமே போகக்கூடாது, அதிமுகவில் அங்கே இருக்க அந்த யோகியர்கள் பக்கமே யாரும் திரும்பாதீங்க, அப்படிலாம் நீதியரசர் சொல்லியிருக்காரு. சொல்லலையில்ல, பொறுத்திருந்து பாருங்கள், அது தானாக வெளியில் வரும். தேர்தல் வாக்குறுதியிலலாம் சொல்லியிருந்தீங்க, முதலமைச்சர் ஸ்டாலினும் சமயத்தில் நிறைய சொல்லிக்கிட்டு தான், 100 நாளுக்குள்ளே முன்னாள் அமைச்சர்கள்லாம் புழல் சிறையில் இருப்பாங்கன்னு. ஒரு அமைச்சர் கைதை கூட பார்க்க முடியலைங்களே சார். இப்போ அந்த அம்மா கைதாகி உள்ளே போனாங்களே, யார் கொடுத்த வழக்கு, எப்படி வந்தது வழக்கு, எத்தனை வருஷம் நடந்த வழக்கு, இந்த மாதிரி வழக்கில் சொத்து குவிப்பு இந்த மாதிரி போகிறது வரதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அதுக்கு உண்டான இனிஷியேட் ஸ்டெப் எடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்றைக்கி இல்லை சார், என்றைக்கே இருந்தாலும் நாங்கள் 100 நாள் நிற்பாங்கன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றுட்டாங்க எல்லோரும் கோர்ட்டில். ஒரு ஆள் பேரில் விடாமல் ஒரு மந்திரிக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் 2 வீடு இருந்தது சார். இப்போ இவன் மந்திரி ஆனதுக்கப்புறம் 45 இடத்துக்கு ரைடு போகுது, 50 வீட்டுக்கு ரைடு போகுது. இது 50 பொண்டாட்டியான்னு கேட்டுறாதீங்க, அது எனக்கு தெரியாது, ஆனால் 50 இருக்குது, அத்தனை இடத்துலையும் ரைடு நடக்குது. யாராவது பப்ளிக் ஒருத்தன் கேட்டானா, அந்த அண்ணாதிமுகக்காரன் என்ன மாதிரி தானே, அவனு ஒரு தொண்டன் தானே, அவன் அந்த முட்டாப்பை அறிவாளி போய் நேராக கேட்கணுமா இல்லையா, யோ உனக்கு 45 இடத்துல வீடு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, ஆஃபீஸுங்கிறீங்க வீடுங்கிறீங்க, ஆனால் உள்ளே வரும்போது நான் ஒரு அப்ராணி ஏழை, நான் மக்கள் சேவைக்கு வந்தேன், நான் தொண்டு செய்ய வந்தேன்னு நடித்தேன், ஓட்டு கேட்டேன், இப்போ பார்த்தா மந்திரி ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ரைடு விடுறானுவோ, 45 இடத்துல ரைடுங்கிறானுவோம், என்ன அர்த்தம், எங்கடா இருந்தது இவ்வளவோ அப்படின்னு கேட்கணும்ல. ஒரு ஒன்றிய செயலாளர், 2 நகரச் செயலாளர், 1 கிளை செயலாளர், அதிமுகவில் என் வீட்டுக்காக ரைடு பண்ணுதா சொல்லுங்கள். அந்த மந்திரியோட சர்க்கம்டன்ஸில் இருக்கிற சொந்தக்காரன், அவன் ஜாஜியில் சொந்தம், 10வதுக்கு அவனோட பினாமி, 10வதுக்கு அந்த மந்திரிக்கு பிஏ, 10வதுக்கு அந்த மந்திரியோட பொண்டாட்டிங்க, பொண்டாட்டிகளுக்கு தாண்டி அது இல்லாமல் மந்திரிக்கு தெரிஞ்ச வப்பாட்டிங்க, இத்தனை பேர் வீட்டுக்கு ரைடு போகிறோம், அப்புறம் இவ்வளோ கேவலம் நடக்குது. ஆனால் அந்த தொண்டனும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அமையல. ரைடு போய் என்ன புண்ணியாங்கிறேன், ஒரு அப்போ ஆதாரம் சிக்கலையா சார், ரைடு போய் கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ ஷார்ட்ஷீட் லெவலில் போகுது. கேஸ்ன்னு ஒன்று ஆயிடுச்சுனாலே அவங்க கடைசி வரைக்கும் ஜெயில் உள்ள ஸ்டேஷன் உள்ள எத்தனை பேருக்கு சார், நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன், எத்தனை பேர் குற்றப்படுத்துறீங்க, இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஜெயிலில் போட்டால் மட்டும் பெயிலில் வந்துட்டால் பிரச்சனை முடிஞ்சிருமா, உங்களுக்கு கேட்குறேன், ஜெயிலில் போடுற அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, பெயிலில் விடுற அதிகாரம் நீதிபதிக்கிட்டே இருக்க, அவங்க வெளில விட்டுடுறாங்களே, அதுக்கப்புறம் கேஸ் அப்படியே முடியணுமா, ஒருத்தனுக்கு ஜெயிலும் பெயிலும் வந்துட்டா அவன் நிரபராதி ஆகிடுவானா, ஜெயிலுக்கு போகிறவனும் குற்றவாளி இல்லை, பெயிலில் வர்றவனும் நிரபராதி கிடையாது. ஆனால் கேஸோட தன்மையை பாருங்கள், அந்த குற்றத்தில் அவன் உள்ளே போயிருக்கான்னா எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரூவ் பண்ணி அந்த அம்மா 4 வருஷம் ஜெயிலுக்கு போன மாதிரி இவன் ஒவ்வொருத்தனும் 40 வருஷம் ஜெயிலுக்கு போவான். இப்போ டெண்டர் முறைகேட்டிலேருந்து வெளிவந்த உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறார். நாளை கோவையில் கொங்கு மண்டலத்தை கோவை பகுதியெல்லாம் திமுக புறக்கணிக்குது அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்க போகிறார். நாங்கள் என்ன கொங்கு மண்டலத்தில் இவங்க புறக்கணிக்கிற மாதிரி தானே, அந்த மக்கள் வந்து கொங்கு மண்டலத்து மக்கள் வந்து அதிமுகவை புறக்கணிச்சிருச்சு. ஏன் அந்த ஆளுமை திறன் படைத்த எடப்பாடிக்கும் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் எதோ சொம்பமணி ஏதோ எத்தனையோ மணி வச்சுருக்கீங்களே, அத்தனை மணிக்கும் இப்போ மக்கள் என்ன சாவு மணி அடிச்சிட்டாங்களா, அங்கே இப்போ உங்களுக்கு ஜாதி வேலை செய்யலையா, மதம் வேலை செய்யலையா, மொழி வேலை செய்யலையா, எதுக்கு தோத்திங்க, உள்ளாட்சியில் ஏன் தோத்திங்க, மொத்தமாக போச்சு இல்லை, ஒரு மாநகராட்சி மேயர் எடப்பாடி அந்த சொந்த கிராமம் யார் இருக்கா, அதெல்லாம் உங்கள் லட்சணம் வெளியில் வந்துருச்சு இல்லை, இதை தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் அப்போ ஏமாற்றி பொய் பொய்யாக பிரச்சாரம் பண்ணி எங்கள்லேயே நம்ம சமூகத்திலேயே ஒரு ஆள் வரணும்னு அவ்வளோலாம் கிளப்பி விட்டு எடப்பாடிக்கு பூஸ்ட் கொடுத்து அந்த அப்படியே கொலகார எடப்பாடியே கொள்கையின் தத்துவத்தின் சிறந்த தலைவன் கொண்டு போய் நிப்பாட்டி அவளை ஏமாத்தினீங்க.
நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒட்டுமொத்த குங்கு மண்டலமும் திமுக கோட்டை மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வைத்தறிச்சர் வேறு வழி இல்லை. வேலுமணியும் தங்கமணியும் எடப்பாடியும் அங்கே போய் உட்காந்து ஐயோ போயிடுச்சு ஐயோ போச்சுன்னு அழுவ வேண்டிதான். மக்கள் அவங்கெல்லாம் கொஞ்சம் அறிவாளி தான் சார். என்ன அப்போ நீங்கள் ஏமாத்துனீங்க, இப்போ விழிப்புணர்வாக வந்துருச்சு. தமிழக முதல்வர் அங்கே தான் முதல்ல ஜெயித்த உடனே நேராக அங்கே தான் போனார், முதவரி சொன்னார், புறக்கணிக்கலை. எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச தொகுதி அப்புறம். ஆனால் எனக்கு ஓட்டு போட தவறிட்டமேன்னு வருத்தப்படுற அல்லது விட்டுட்டு நிற்கக்கூடிய அந்த மக்களை தான் நான் முதல்ல போய் பார்ப்பேன். ஏன்னா அதை நான் புறக்கணிக்கிறேன்னு வந்துடக்கூடாது செய்தி அப்படின்னு முதலமைச்சர் ஆனவுடனே முதல்ல போனதே கோயம்புத்தூர் தான். அந்த விசுவாசம் அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால தான் இன்றைக்கி உள்ளாட்சி மாநகராட்சி மொத்தமாக சேர்த்து டிஎம்கே கோட்டை மாதிரி ஆயிடுச்சு. வேணா இப்போ பார்லிமெண்ட்டில் பார்ப்போமே, மொத்த கதையை முடிச்சுடுவான். இதில் என்ன, இவர் போய் அங்கே குங்கு மண்டலத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டு தண்ணி தெளித்து தள்ளி விட்டாங்க உங்களோட உண்மை தன்மையை கண்டுபிடிச்சி. அதனால் எல்லா அப்புறம் ரோட்டில் நிற்கிது. இப்போ நீங்கள் ரோட்டுக்கு வந்துட்டீங்க, அதனால் நீங்கள் ரோட்டில் தான் வந்து சொம்போட உட்காந்தாகணும், வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடத்துகிறேன், தயாராக வர்றதுக்கு முதலமைச்சர் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் முதலமைச்சர்லாம் வரவேணா சார், என்னோட வர சொல்லுங்கள். இல்லை அவங்க கட்சியில் யார வேணாலும் வர சொல்லுங்கள், அவரை கூட வர வேண்டாம், அவர் எனக்கு தகுதி இல்லைம்பார். யார வேணாலும் வர சொல்லுங்கள். ஒரே கேள்வி நான் சொல்கிறேன், எடப்பாடிக்கு இருக்கிற திறமை, எடப்பாடிக்கு பண்ண சாதனை புரியுதா, எங்களால் பண்ண முடியாது. அவரோட சாதனையை எங்களால் செய்ய முடியாது சார். என்ன சாதனை தெரியுமா, காலில் உளுந்து காலை வாரி வாழ்க்கை கொடுத்த தலைவியோட வரலாறு புயலை முடித்தது. அதே தன்னை வாழை வச்சு ஆளாக்கின அந்த அம்மாவோட கொடநாடு பங்களாவிலேருந்து ஒட்டுமொத்த சொத்தையும் கொள்ளடிச்சது. ரெண்டாவது, கொள்ளடித்ததை வேடிக்கை பார்த்த காவலாளி எல்லாத்தையும் கொலை பண்ணது. அதையும் தாண்டி அரசாங்கத்தையும் போலீஸையும் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க விட்டுட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு உலக வங்கி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒளிய வச்சது. அதையும் தாண்டி கேள்வி கேட்டக்கூடாதுன்னு கேட்ட ஓபிஎஸ் வரைக்கும் ஒட்டுமொத்த ஆளி வெளில தூக்கி எறிஞ்சது. டிடிவி தினகரனை தூக்கி ஓரம் கட்டினது, ஜெயலலிதாவை அப்படியே தூக்கி ஜெயிலில் போட்டது. தான் பதவியை காப்பாற்றிக்க எத்தனை தப்பு வேணாலும் நான் பண்ணுவேன், மோடி என்னை இருக்கார் காப்பாற்றுறதுன்னு மோடிக்கு ஷேர் கொடுத்தது. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை யாராலையும் பண்ண முடியாது சார், இவ்வளோ பெரிய சாதனையை யாரால் பண்ண முடியும். அதனால் எடப்பாடி சாதனைக்கு இந்தியாவிலே ஆள் கிடையாது. அப்புறம் இதை விட என்ன சாதனைக்கு முடிச்சு முடிச்சு சொல்லுங்கள். அவர் என்ன இப்போ இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். அவர் எடப்பாடியை, சார் உங்கள் சாதனையை நான் போய் திமுகவில் ஒருத்தன்ட்ட கேட்டேன், உங்கள் சாதனையை முறியடிக்கவே முடியாதுன்ட்டான் அப்படி நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்குறேன். இதை இப்போ எங்களால் செய்ய முடியுமா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கள் தலைவனை இத்தனை வருடம் வரைக்கும் அவர் தான், சாகிற வரைக்கும் அந்த கட்சிக்கு தலைவர், செத்த பின்னால் அவரோட கோரிக்கையை நிறைவேற்றணும், இல்லைன்னா நான் அந்த இடத்துலையே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள். பிள்ளையா இல்லை, தொண்டனா அந்த தலைவன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். அவரால் இந்த மாதிரி ஈனத்தனமான வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நாங்கள் எடப்பாடி அளவுக்குலாம் இல்லைங்க, நாங்கள் இந்த விஷயத்தில் அனுப்பிட்டு. நன்றி சார், எங்களோட இருந்து உங்களுக்கு கருத்துக்களை. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.